எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 12, தீயிலே தள்ளு. போன அத்தியாயத்தை நம்ம எப்படி நிறுத்தினோம்? வந்தியத்தேவன் கொள்ளர் பற்றைக்குள்ள வந்ததோ, அவன் வச்சிருந்த வாள் மேல அவனுடைய கவனம் போகுது அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் இல்லையா? இப்ப வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நாம இந்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கொஞ்ச நேரம் கொள்ளன் அவனுடைய வேலையிலே கவனமா இருந்தான். வந்தியத்தேவன் 2-3 தடவை கணச்சதுக்கு அப்புறம் தான் நிமிந்து பார்க்கறான். யாரப்ப நீ, உனக்கு என்ன செய்யணும்? வாள் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்பெல்லாம் தேவையெல்லாம் போயிடுச்சே, நீ வாளுக்காக எங்க வந்திருக்க போற? என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களுடைய கையில வாளை வச்சுக்கிட்டே இது ஏதோ அபூர்வமா வந்த வேலை. சில வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் போர் நடந்தப்ப இந்த பற்றையில அப்படியே மலை மலையா வாழும் வேலும் குவிஞ்சிருந்தது. இலங்கை யுத்தம் ஆரம்பமானப்ப கூட சில ஆயுதங்கள் இங்க இருந்தது. வாள் வேணும் வேல் வேணும் அப்படின்னு கேக்குறவங்க யாருமே இல்ல. பழைய வாள்களையும் வேல்களையும் என்கிட்ட கொண்டு வந்து விக்கிறதுக்கு தான் சில பேர் வராங்க. நீ கூட அதுக்குதான் வந்திருக்கியோ? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எனக்கு வாள் தேவையா இருக்குது. பின்ன இப்ப இங்க எதுக்காக வந்த? என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டுட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். குதிரையோட காலுக்கு இரும்பு கவசம் போடுவாங்களாமே, அது உங்களால் போட முடியுமா? ஆமாம், அரேபிய தேசத்தில் அப்படி தான் வழக்கம். இங்கேயும் இப்போ சில பேர் குதிரைக்கு கால் கவசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் இருக்குது. அப்படின்னா என்னுடைய குதிரைக்கும் லாடம் போட்டு தருவீங்களா? அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. கையில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தான் உன்னுடைய வேலையை எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதோ வந்தியத்தேவன் கொஞ்சம் யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது, குதிரையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் காத்திருந்து அந்த கவசத்தை போட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்யறான். கைவேலை முடிகிற வரைக்கும் நான் காத்திருக்கேன், அப்புறமாவது உடனே செஞ்சு தருவீங்களா? அதுக்கு என்ன, நல்லா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல வந்தியத்தேவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு அந்த வாளையே பார்த்துட்டு இருக்கான். இந்த வாள் அபூர்வமான வேலைப்பாடு அமைஞ்சதா இருக்குதே, ராஜகுலத்து வாள் மாதிரி இல்லை இருக்குது. இது யாருடைய வாள் அப்படின்னு கேட்க, அப்பனே இங்க கொஞ்சம் தூரத்துல அரிச்சந்திர நதி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால என்ன, நான் அரிச்சந்திர நதிக்கு தினமும் போய் தலை மூழ்கிட்டு வரத வழக்கம். ரொம்ப நல்ல காரியம், போற இடத்துக்கு புண்ணியமா இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் மெய்தான் சொல்லுவேன், போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கேன். அதுல என்ன பிரச்சனை? உங்களை யார் பொய் சொல்ல சொன்னது? நான் சொல்லவே இல்லையே. நீ என்ன இந்த வாளை பத்தி ஒன்னும் கேள்வி கேட்காம இருந்த அப்படின்னா நான் பொய் சொல்லாம இருக்கலாம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். நான் எந்த கேள்வியும் கேட்கல. நீங்க உங்க விரதத்துக்கு எந்த பங்கமும் செய்ய வேண்டாம், கை வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு என்னுடைய வேலையை செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதோ அந்த கொள்ளன் மௌனமா அவனுடைய வேலையில ஈடுபடுறான். வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் அந்த வாளையே உத்து பார்த்துட்டு இருக்கான். அதனுடைய அடிப்பகுதியில மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கதையும் அவன் பார்க்கறான். மீன் உருவம் எதுக்காக? அதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? வெறும் அலங்காரத்துக்காக வச்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். கொள்ளன் அந்த மீன் உருவம் இருக்கிற இடத்த மறுபடியும் தீயில காட்டி காய்ச்சி அதன் மேல ஒரு சுத்தியலால அடிச்சு அந்த மீன் உருவம் தெரியாம மறைய பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். அப்படியெல்லாம் யோசிக்கிறப்பயே அவனுடைய கண்கள் சுத்த ஆரம்பிக்குது. பல நாட்களா தூங்காததுனால அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. வந்தியத்தேவனால அந்த கண்களை மூடாம இருக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்த மாதிரி தூங்குறான். அப்புறம் நல்லா படுத்து அந்த உலைக்களத்துக்கு பக்கத்தே தூங்கிடுறான். தூக்கத்துல வந்தியத்தேவன் கனவு காண ஆரம்பிக்கிறான். கத்திய பத்திய கனவுதான். ஒருத்தன் கொள்ளர்கிட்ட வந்து கத்திய திருப்பி கேக்குறான். கொள்ளனும் கொடுக்கறான். என்ன கூலி வேணும் அப்படின்னு கேட்க, கூலியெல்லாம் வேண்டாம், பழுவூர் இளையராணிக்கு நான் கொடுக்கற காணிக்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா பழுவூர் இளையராணியோட பேரை சொல்லவே சொல்லாத. சொன்னா என்ன செய்வோம் தெரியுமா? நான் எதுக்காக ஐயா பழுவூர் ராணியோட பேரை சொல்ல போறேன்? ஒருத்தர்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதோ இங்க யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கானே, சத்தம் போட்டு பேசுறியே. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இடி இடிச்சா கூட அவன் காதுல கேட்காது. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சா அவனை தூக்கி இந்த நெருப்பு களத்துல போட்டுரு.
கடைசியா அந்த கொல்லனும் அந்த கத்தி கூறியவனும் சேர்ந்து வந்தியத்தேவனை கொண்டு போய் அந்த ஒலைக்களத்துல போடுற மாதிரி அவன் கனவு காண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய கனவு மாறுது. வந்தியத்தேவனை யம தூதர்கள் நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பொய் சொல்றதுல இவன் நிபுணன். எத்தனை பொய் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது அளவே கிடையாது. இவனை தூக்கி நெருப்பு குழியில போடுங்க அப்படின்னு சொல்றப்ப குந்தவை வந்து தடுத்து, இல்லை இல்லை, அவன் அந்த பொய்யெல்லாம் எனக்காக தான் சொன்னான், அதனால அவனுக்கு பதிலாக என்ன நெருப்பு களத்தில் போடுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நந்தினி வந்து ரெண்டு பேரையும் தூக்கி நெருப்புல போட்டுருங்க அப்படின்னு சொல்றப்ப ஐயோ வேண்டாம் அப்படின்னு அலறிக்கிட்டு வந்தியத்தேவன் முழிச்சு பார்க்குறான். முழிச்சதுக்கு அப்புறம் கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அது ஒரு மாதிரியான ஆறுதலை கொடுத்துச்சு. ஆனால் எல்லாமே உண்மையாக நடந்தது போலவே அவனுக்கு தெரிஞ்சனால அவனுடைய உடம்பு இன்னும் நடுங்கிட்டே இருந்தது. சேச்ச, இனிமே எந்த காரணத்தினாலும் பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு முடிவு செய்கிறான். ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு அந்த கொல்லனை பார்த்து கேட்டதும், இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடல, ரெண்டு ஜாமந்தான் ஆச்சு. அப்பனே, நீ கும்பகர்ண வம்சத்தில் பிறந்தவனா என்ன? பட்ட பகலில் இப்படி தூங்குறேனா? ராத்திரியில் எப்படி தூங்குவ? கடவுளே, ரெண்டு ஜாமம் தூங்கிட்டேனா? குதிரைக்கு கவசம் செஞ்சிட்டிங்களா? இனிமே தான் செய்யணும். ஆனால் உன்ன மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சியக்கு அதனால் என்ன பையன்? நீ குதிரைய பறி கொடுத்துடுவ, இன்னும் உன்னையே கூட பறி கொடுத்தாலும் கொடுத்துடுவ அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ அவன் மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓடி போய் குதிரைய பார்க்கறான். வாசல்ல அவன் நிறுத்தின இடத்துல குதிரைய காணோம். ஐயா, குதிரை எங்க அப்படின்னு அவனுடைய வாள்ல கையை வச்சுக்கிட்டே வரான். பயப்படாத, உன்னோட குதிரை பத்திரமா இருக்குது, கொல்லப்புறத்துல போய் பாரு அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன் கொல்லப்புறத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே போனால் மூணு பக்கமும் அடப்பட்டிருக்கிற ஒரு கீத்து கொட்டாய்க்குள்ளே அவனுடைய குதிரை நின்றுட்டு இருந்தது. கொல்லம் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த சின்ன பையன் இப்போ அதுக்கு வாயில் புல் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ வந்தியத்தேவனை பார்த்ததும் அந்த குதிரை அப்படி கணக்குது. அதை பார்த்ததும் அந்த சின்ன பையன், ஐயா இங்கே வந்து உங்கள் குதிரையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதுக்கு கவசம் போடுறதுக்கு நான் அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன் குதிரை பக்கத்தில் வந்து நின்று அதை தடவி கொடுக்குறான். பையன் அளவெடுக்க ஆரம்பிக்கிறான். இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினாங்க? நான் தான் கட்டினேன். எதுக்காக? அப்பா கட்ட சொன்னார். அதுதான் எதுக்காக? இந்த ஊர் வழியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய பழுவேட்டையரும் அவருடைய பரிவாரங்களும் போனாங்க. குதிரையை வாசலில் பார்த்தா கட்டாயம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னதும் அவன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. கொல்லன்கிட்டையும் அவனுடைய மகன்கிட்டையும் அவன் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறான். குதிரையோட காலுக்கு அளவெடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் உலைக்குளத்துக்குள்ளே வராங்க. என் குதிரையை காப்பாற்றி கொடுத்தீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, என்னை தேடி வரவங்களோட உடமையை நான் காப்பாற்றி கொடுக்க வேண்டாமா? அது என்னுடைய கடமையாச்சே. பழுவேட்டையருடைய பரிவாரம் இந்த பக்கமாக போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? ரெண்டு நாளிகைக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிட்டு இருந்த, அதை நினைச்சாதான் எனக்கு வியப்பா இருக்குது. நான் தான் தூங்கி போயிட்டேன், இவ்வளோ நேரத்தையும் நீங்க வீணாக்கிட்டீங்களே. அவங்க போனதுக்கு அப்புறமாவது வேலையை உடனே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. எப்படி ஆரம்பிக்கிறது? அவங்க கொண்டு வந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு தான் வேலை செய்ய மனசு வரும்? உனக்காக மனசை திடப்படுத்திக்கிட்டு இப்ப நான் இதை செஞ்சிட்ருக்கேன். எங்கிருந்து நீ வர? இலங்கையிலிருந்து வரேன். இலங்கையில இருந்தப்ப இளவரசர் அருள்மொழிவர்மரை பாத்தியா? பார்த்தேன். கடைசியா அவரை நீ எப்ப பார்த்த? இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் அப்படின்னதும் கொல்லன் கோபம் வந்துருச்சு. விளையாடுறியா தம்பி? இல்லை ஐயா, உண்மையை தான் சொல்றேன். இளவரசர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கூட சொல்வ போல இருக்குதே. ஓ, கேட்டா சொல்லுவேன். இளவரசர் எங்க இருக்காரு சொல்லு பார்க்கலாம். நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல இருக்காரு. அப்பனே, நானும் எத்தனையோ போய் பேசுறவங்களை பார்த்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி கட்டுக்கதை பேசுறவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னதோ வந்தியத்தேவன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். நான் பொய் சொன்னப்பெல்லாம் நம்பினீங்க, உண்மையை சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்களே. இது என்னோட ஜாதக விசேஷமா இருக்கும் போல. தம்பி, நீ இலங்கையிலேருந்து எப்போ புறப்பட்ட? நாலு நாளைக்கு முன்னால. அதனால தான் உனக்கு எந்த செய்தியும் தெரியல. என்ன செய்தி ஐயா? பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போயிடுச்சு. அதை கேட்டு வந்தியத்தேவன் அப்படியே திடுக்கிட்டு போற மாதிரி பாசாங்க செய்கிறான். ஐயோ, அப்படியா? யார் சொன்னாங்க? நேத்திலிருந்து இங்கெல்லாம் அதே பேச்சா இருக்குது. இன்னைக்கு பழுவேட்டையர் அந்த வழியா போறப்ப ஊர் தலைவர்களும் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க. அந்த செய்தி உண்மைதான் அப்படின்னு பழுவேட்டையர் சொன்னாரு. அந்த சண்டாள பாவியோட தலையில இடி விழல. ஏன் அந்த கிழவரை போய் திட்டுறீங்க? அவரால் தானே இது நடந்திருக்குது. அவருக்காக ஏற்பாடு செஞ்சிருந்த உபச்சாரங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இளவரசர் மேல இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு அவ்வளவு பிரியமா? கேட்கணுமா தம்பி? ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க.
இந்த ஊரார் மட்டுமா, சோழ நாடு முழுவதுமே ஓலமிட்டு அழப்போகுது. பழுவேட்டையர்களை சபிக்க போறாங்க. கொஞ்ச நாளாவே வானத்துல தூமக்கேது தோன்றி வருது. அதுக்கு ஏதாவது நடந்துதானே தீரணும். தான் சொன்ன உண்மைய அந்த கொள்ளை நம்பாம இருக்கிறதே நல்லது. தான் இனிமே பொய் சொல்லல அப்படின்னாலும் இளவரசரை பத்திய உண்மைய சொல்லாம இருக்கணும். தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நடுக்கடல்ல சுழல் காற்றுல நானும் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை கடவுளுடைய அருளால நான் தப்பி பிழைச்சுக்கிட்டேன். அதான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். கடவுள் அருள் அப்படின்றது ஒண்ணு இருக்குதா என்ன? பெரியவரே, அது என்ன அப்படி சொல்றீங்க? கடவுள் அருள் அப்படின்னு ஒண்ணு இருந்தா பழுவேட்டையர்களுடைய அக்கிரமங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்குமா? பொன்னியின் செல்வர் கடல்ல மூழ்கி போயிருப்பாரா? பெரியவரே, பழுவேட்டையர் அதிகாரத்துல இருக்காரு. அவரை பத்தி இப்படிலாம் நீங்க பேசலாமா? யார் காதலியாவது விழுந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்னை விட நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நானாவது முழிச்சிட்டு இருக்கிறப்ப பேசுறேன், நீ தூக்கத்திலே உளர்ற. ஐயோ, என்ன உளர்னே? பழுவேட்டையர்களை யம தூதர்கள் அப்படின்னு சொன்னேன். பழுவூர் இளையராணிய பெண் பிசாசு அப்படின்னு சொன்னேன். நீ சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா என்ன தவிர வேற யார் காதலியாவது விழுந்திருந்தா உன்னுடைய கதி என்ன? நீ அப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துலதான் அந்த சாலை வழியா பழுவேட்டையருடைய பரிவாரங்கள் போச்சு. தூக்கத்துல நான் இன்னும் வேற ஏதாவது உளறினா? உளறலுக்கு குறைச்சலா என்ன? ஐயோ, என்ன உளறனே? நீ இளவரசரை பழையறைக்கு வரும்படி சொன்னியா? அவரு பழுவேட்டையருடைய கட்டளைப்படி சிறைப்படுவே அப்படின்னு சொன்னாரா? இன்னும் என்னென்னமோலாம் சொன்ன தம்பி. பழையறை இளைய பிராட்டிய குறித்து கூட நீ ஏதோ சொன்ன. ஜாக்கிரத அப்பனி ஜாக்கிரத அப்படின்னதும் வந்தியத்தேவன் அப்படியே வெக்கி தலை குனிறான். இனிமே தூங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தனி அறையில கதவை சாத்திட்டு தான் தூங்கணும். அப்படி இல்லைன்னா மனுஷங்களே இல்லாத காட்டுலயோ பாலைவனத்திலயோ தூங்கணும் அப்படின்னு முடிவு செய்யறான். தம்பி, சுழல் காற்றுல நீ எப்படி மாட்டிக்கிட? எப்படி தப்பிச்ச? நான் ஏறி வந்த கப்பல்ல இடி விழுந்து கடல்ல மூழ்கிடுச்சு. முறிஞ்சு போன பாய் மரத்தை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமா மிதந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓடக்கார பெண் ஒருத்தியோட உதவியால தப்பிச்சு கரையேறினேன். இளவரசரும் ஒருவேளை அந்த மாதிரி தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? கடவுள் சித்தமா இருந்தா கண்டிப்பா தப்பிச்சிருப்பாரு. நேத்து ராத்திரி நீ எங்க தங்கின? குலகர் கோயில்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடிஞ்சதும் புறப்பட்டுட்டேன். அதனாலதான் உனக்கு இளவரசரை பத்திய செய்தி எதுவும் தெரியல. நீங்க தெரியப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நான் பழையறைக்கு ரொம்ப சீக்கிரமா போகணும். பழுவேட்டையரோட பரிவாரத்துல சிக்காம போகணும். ஏதாவது வழி இருக்குதா? பழுவேட்டையர் தஞ்சாவூர் ராஜபாட்டை வழியா போறாரு. நீ முல்லையாற்றும் கரையோட போனா பழையறைக்கு போய் சேர்ந்துடலாம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா குதிரைக்கு கவசம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. இதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளைச்சு காய்ச்சி வச்சிருந்த இரும்ப சுத்தினால அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது பெரிய பழுவேட்டையருக்கு, இது சின்ன பழுவேட்டையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்கு, இது மலவயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இதுல இருந்தே அந்த சிற்றரசர்கள் மேல நாட்டு மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படிங்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான். குதிரைக்கு லாட அடிச்சு முடியுது. செஞ்சு கொடுத்த வேலைக்கு கொள்ளனுக்கு காசு தர வந்தியத்தேவன் முயற்சி செய்யறான். ஆனா அவரு அது வேணாம் அப்படின்னு மறுத்துடுறாரு. நீ நல்ல பிள்ளை அப்படின்றதுனாலதான் நான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், காசுக்காக அதை செய்யல அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன் திரும்ப அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்புற சமயத்துல கொள்ளன் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி பழையறைக்கு நீ எதுக்கு போற அப்படின்னு கேட்க, ஐயா நீங்க என்ன அதை பத்தி ஒன்னும் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னதோ, அப்பனே நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைதான், தூங்குறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. வந்தியத்தேவன் அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் கிளம்புறப்ப சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துலலாம் அங்க ஒரே இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ள முல்லையாற்றுங்கரைய வந்தியத்தேவன் பிடிச்சிட்டான். அதுக்கு மேல ஆற்றுங்கரையோட போக வேண்டியதுதான். வழி விசாரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. போற வழியில பல விஷயங்களை அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறான். குந்தவை தேவிய சீக்கிரம் பார்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்துல ஒரு பாடலும் பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாடி முடிச்சதுமே அவன் பாட்டுக்கு போட்டி போடுற மாதிரியே தூரத்துல நரிகள் எல்லாம் ஊழையிட ஆரம்பிக்குது. அதே சமயத்துல மனித குரல்ல கலகலன்னு ஒரு சிரிக்கிற சத்தம் கேக்குது. வந்தியத்தேவன் கொஞ்சம் மிரண்டு போயே சுத்தி முத்தி பாக்குறான். அவனுடைய கை உடைவாள் கிட்ட போகுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடியில இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. தம்பி, உன் பாட்டு பிரமாதம், அதுக்கு நரிகளோட போட்டி கானம் அதை விட பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவராளன் சிரிக்கிறான். இத்தோட
இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல வந்தியத்தேவனும் தேவராளனும் சேர்ந்து என்ன பேச போறாங்க, அதனால நம்ம வந்தியத்தேவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரப்போதா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.